वेलकम टू जैनूल रेसिपी तमिल इनकी नम्बर चैनल वह दीपावली की पलहार सुट्टु वच्चना अंत पलहार वह एरुम्बु वैक्काम इरुक्कुरदुक्कु ना टिप्स सोल्लप्पोरें नींगे नम्बर चैनल वह फर्स्ट टाइम पाक्कुर मारी इरुंदा सब्सक्राइब पण्णि पक्कत्तुल इरुक्क बेल ऐकान क्लिक पण्णिक्कोंग अप्पदान ना पोडुर वीडियो उंगल नोटिफिकेशना वह सेरुम अप्पडि उंगल फ्रेंड्सुक्कुम वीडियो शेर पण्णि विट्टु पारुंग अवंग वीट्लयुम पलहारम्लाम सुट्टु वच्चि एरुम्बु वरुदुन्नु सोल्लिट्टु ओरु माधिरि पाधि इदु वह एरुम्बे साप्पिडुम अंत मारि इरुक्क पार्त्तु इंद टिप्स वह ट्रै पण्णि पारुंग 10 किलो वह नींगे पोट्टु अरच्चि सुट्टु वच्चालुम अंत அதுல வந்து எறும்பு வைக்கவே வைக்காது ரெண்டு பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு காலியான பேஸ்ட் டப்பா இருக்கு பாத்தீங்களா அத நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் ஜில் தண்ணி இருக்கும் பாத்தீங்களா ஜில் தண்ணியில சுடு தண்ணி அந்த மாதிரி நம்ம சாதா தண்ணி எடுக்க கூடாது ஜில்லு தண்ணி அதாவது ஐஸ் தண்ணி அந்த மாதிரி சுடு தண்ணி அத நான் கொஞ்சமா ஊத்திக்கோங்க நான் ஊத்தி இருக்கேன் பாருங்க அதல ஊத்திட்டு நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம்ல அந்த பேஸ்ட் காலியான பேஸ்ட் வந்து அதல போட்டுக்கறேன் போட்டு நல்லா கரைச்சிடுங்க அதல கரைச்சிட்டீங்கனா அதல வந்து ஒரு இது மாதிரி நொர நொரையா வரும் அந்த பேஸ்ட்ல இருக்குறது எல்லாம் வந்து தண்ணியிலே வந்துரும் ना पेस्ट वो नम्बर वो नम्बर अब तूक डस्टबिन अंतमारी नम्बर वस्ट पड़ा और टिप्सा वह रेडी पड़ा नम्बर वीटक वो ना यूस्फुला वीटे एरु एं पको एरु सारण ओडना सर उ वीटे पलहार सुट इे एरुमालों टिप्स वो ट्रे पड़ी पांग नीपा कंपा ट्रे पड़ी पांग वीटे नरे एरुदा अड़क ना सेवे एरु वरवे वराद அந்த நரலாம் வந்து அந்த தண்ணியிலேயே வந்துச்சு பாருங்க அந்த பேஸ்ட்ல இருக்குது எல்லாமே அந்த ஸ்மெல்ல ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பேஸ்ட் அத வந்து நான் அப்படியே வந்து நல்லா mix பண்ணி கையால நல்லா கசக்கி கசக்கி அதல இருக்க பேஸ்ட் எல்லாம் வந்து நான் எடுத்துறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கனா அதல இருக்குது வந்து எல்லாமே வந்து அந்த தண்ணியில வந்துரும் அது கூட ஒரு ஒரு கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கறேன் அதையும் நல்லா கரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கரைச்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனா இந்த அதல பலகார சுட்டு ஒரு சூடா சுட்டு சுட்டி நீங்க ஒரு பாத்திரத்துல வைக்க பார்த்து அந்த பாத்திர சூடா இருக்க பார்த்து எறும்பு வராது ஒரு கொஞ்ச நாள் ஆயிட்டாலும் ஒரு வெளியில எங்கனா ஒரு டப்பால போட்டு வச்சா எறும்பு வரும் ஸ்வீட்ல வந்து எறும்பு வரும் எறும்பு வராம இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இத நம்ம தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுறலாம் இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அத வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் பலகாரம் வந்து और स्वीट जांगी बादर्सा स्वीट लड्डूला वो टन की कवर वाला फ्रिजी वा हार्डन सोल्ड नम्बर डपाल वोपोम अंदमर वे पात एरु अंदमर टाइम नहीं एरु वराम टिप्स वो ट्रे पड़ी पांग ना इतर बाहर इपड़े ना एरुद्ध एंतो ना मेल कुटी कुटी एरु मेल ऐरी अंतमी फुला ऊतिवेटी अरुमला से वरवे वराद अमेल अस्ट ஸ்மெல்லும் சரி அந்த உப்பு கரையும் உப்புல இருக்க அந்த இதுவும் ரெண்டுமே அது பிடிக்கவே பிடிக்காது எறும்புல எறும்பு மருந்து போட்டா கூட சின்ன எறும்பு உயிரோட தான் இருக்கும் இங்க பாருங்க பலகாரம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தீபாவளிக்காக பலகாரம் வந்திருக்கு அதையுமே தனியா நான் எடுத்துர்க்கேன் ஸ்வீட்டும் அந்த முறுக்கு பாதுர்சா அந்த ஸ்வீட் ஐட்டம்லாம் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் எங்க அம்மா இந்த இடத்துல வச்சிட்டு போனாங்க உடனே எறும்பு ஃபுல்லா வந்திருச்சு அதனால நான் அத சுத்தி நீங்க எந்த இடத்துல பலகாரம் சுத்தி நீங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்த சுத்தி நீங்க வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அதை நீங்க ஊத்திட்டீங்கன்னா எறும்பு வந்து अंदर कुछ कूड़ा वरवे वराद कंपा ट्रे पड़ी पांग ना यूस्फुला उ्रेंड्स शेर पड़ेंगे वीटल पलहार सुट ना सुचरपा अंदमि पात टिप्स नहीं ट्रे पड़ी उ पलहार और एरुकू वरवे वराद दीपावली टाइम नीप्स ना शेर पड़ी उ्रेंड्स शेर पड़ी विवे पैन और टिप्स ना कुत्पे फेली रिप्स पाक नम्बर वीटे पाल का पात पाल वो पों पों की ऊतों अंतमारी पों की ऊत पाती टिप्स वो ट्रे पड़ी पांग ना और टिप्सा இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பால் டீ போறதுக்கா இருக்கும் இல்ல ஒரு ஒரு காபி போறதுக்கு இல்ல குழந்தைகளுக்கு பால் காச்ச பாதி எப்பவுமே இந்த பால் காச்ச பாதி பால் வந்து கீழ பொங்கி ஊறும் அந்த ஏடெல்லாம் வெளியில வந்துரும் அந்த மாதிரி வர பார்த்து ஒரு கட்டை ஒரு 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 கபிகர் ஒரு கரண்டி அதனால அது மேலே வச்சிட்டீங்கன்னா பால் பொங்கி கீழே ஊத்தவே ஊத்தாது அதாவது ஃபுல்லாக அப்சர்வ் கீழேயே இறங்கிடும் அந்த பொங்கி வருது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கீழே இறங்கிடும் அதுக்காக இந்த டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எப்பயுமே பால் காய்ச்ச பார்த்து இப்படி தான் நான் வைப்பேன் நம்ம பால் பொங்குது ஐயோ பால் பொங்குது நம்ம கிச்சனில் இல்லை ரூமில் எங்கன்னா இருப்போம் ஒடியாந்து அடுப்பு ஆஃப் பண்ணுவோம் பொங்கிடுச்சுன்ட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண தேவையில்லை பால் அடுப்பில் போட்டதுமே இந்த மாதிரி ஒரு கரண்டியை மேலே வச்சுட்டு நீங்கள் கேஷுவலாக போய் எதனா ஒரு வேலையை செய்யலாம் அதனால் இந்த டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் காபி தூள் இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாமே வந்து கட்டி பிடிக்கும் வெளியே வச்சுனா ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி யூஸ் பண்ணாத அளவுக்கு ஆகிடும் அந்த மாதிரி இருக்க பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னா பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாமே சக்கரை டப்பாவில் வைப்போம் இல்லை வெளியில் வைப்போம் அந்தமாதிரி நீங்கள் வைக்காதீங்க நான் சொல்கிற டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பூஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் காஃபி தூள் பூஸ்ட்லாம் டீ தூள்லாம் கட்டி பிடிக்காது இந்த மாதிரி தூள் ஐட்டம்லாம் சீக்கிரமாக கட்டி பிடிச்சிரும் அந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் போல்மீட்டா இது எல்லாமே கட்டி பிடிச்சிரும் ஸ்வீட் ஐட்டம் அதுவும் எறும்பு வந்துடும் இந்த பூஸ்ட்லாம் நிறைய எறும்பு இருக்க வீட்டில் எல்லா இடத்துலையுமே எறும்பு வந்துடும் அந்த மாதிரி இருக்க பார்த்து
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படியே ஓப்பனாக வச்சா கூட ஃப்ரிட்ஜில் எறும்பே வராது, கட்டி பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது கூலிங்காக இருக்குதுல்ல. நான் எப்பயுமே இந்த பூஸ்ட் ஐட்டம் பாப்பாக்கு யூஸ் பண்ணுவேன். அதேமாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சாலும் கட்டி பிடிச்சிரும். பாதி இது யூஸ் பண்ணங்காட்டி கட்டி பிடிச்சிரும், அப்படியே அப்படியே வச்சுருப்பேன். சாக்லேட் மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்ன ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாலும் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது வந்து கெட்டே போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.